எக்ஸ்கியூஸ் மீ, ட்ரே கொடுங்களேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மங்களகரமாக பச்சை கலரில் ஆரம்பிக்கிறேன். இங்கே கீழெல்லாம் நிறைய இருக்குது. நல்லா இல்லையா? ஐயோயோ, சூப்பராக இருக்கான். ஹே, நல்லா இருக்கு. மேலே ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் இருக்குப்பா. புட்டை பொம்மா, புட்டை பொம்மா. இது வந்து புட்டை பொம்மா கம்மல்னு சொல்லுவாங்க. இது வேண்டாம், இது பிஞ்சிருக்கு. ஓ, ஜிப்பா இது. சாரிப்பா, இது ரெண்டுதில் எது நல்லாயிருக்கு? இதான் நல்லாயிருக்கு. ஓகே, அப்போ இதை வச்சுவோம். ஒடியானோ, காசு மாலை, கம்பல் அப்படி இருக்கு. ரோல் ப்ரஷ் வேணுமா? வேணாவா? தலைவாரினா தானே ப்ரஷ்ஷு. மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஹேமாஸ் டைரி சேனலில் வந்துட்டு நீங்கள் நிறைய ப்ளாக் பார்த்துருப்பீங்க. நிறைய ப்ளாக் நான் போட்டிருக்கேன். பட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ளாக் வந்து எனக்கு ரொம்ப வித்தியாசமானது. ஏன்னா நான் இது வரைக்கும் கொரோனாக்கு அப்புறம் வெளியில் போயிட்டு எந்த ஒரு ப்ளாகோ எந்த ஒரு வீடியோவுமே எடுத்தது கிடையாது. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு வெளியில் போயிட்டு ஒரு ஷாப்பிங் ப்ளாக் வந்து நான் போட போகிறேன். இப்போ நம்ம போகிற பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்க ஒரு ஷாப்பிங் ஸ்டோரு. நான் வச்சுருக்கிற அந்த தோடு கலெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஹேண்ட்பேக் கலெக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கொஞ்சம் பழசாக போன மாதிரி தோணுது. இந்த கொரோனா பீரியடில் வந்து எதுவுமே நான் ஷாப் பண்ணலை. ப்ளஸ் நான் கன்சீவாக இருந்ததுனால கொரோனா ப்ளஸ் கன்சீவ் என்னை வெளியிலே விடலை. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம், ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் நான் ஷாப்பிங் பண்ண போகிறேன். ஜாலியாக இருக்குது, எக்ஸைட்டிங்காக இருக்குது. வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்க டிஃபா விமன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஆக்சசரி ஷாப்பில் தான் இருக்கோம். இங்கே வந்து கேர்ள்ஸ்க்கு தேவையான நிறைய ஃபேன்சி ஆக்சசரிஸ் இருக்குது. லைக் ஸ்டட்ஸ் இருக்குது, ஸ்டட்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. ஹேண்ட்பேக்ஸ் இருக்குது, வாட்சஸ் இருக்குது, அப்புறம் வந்து பவுச்சஸ் இருக்குது, கிளச்சஸ் இருக்குது, நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த கடையில் நல்லா நான் வந்து என் மனசு திருப்தி அடைகிற வரைக்கும் ஒரு 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ ஷாப் பண்ணி நிறைய வாங்கிட்டு போகணும். இந்த 1 வருஷம் வரைக்கும் நான் ஷாப்பிங் பண்ணாததெல்லாம் இன்றைக்கி நான் ஷாப்பிங் பண்ணி என் வெளியே தீர்த்துக்க போகிறேன். ஸோ அதனால் இப்போ பார்த்ததெல்லாம் எடுத்து போடணுங்கிற ஒரு முடிவில் வந்திருக்கேன். வாங்க, ஒரு கலெக்ஷன்ஸாக போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ரேக்லேருந்து ஆரம்பிப்போம். நிறைய ரேக்காக வச்சுருக்காங்க. இந்த ரேக்கில் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மீனாக்காரி டிசைன்ஸ், மீனாக்காரியில் ஆன்டிக் பீசஸ் வந்து இது ஃபுல்லாக வச்சுருக்காங்க. நான் சீரியலில் வந்து இந்த மீனாக்காரி ஜிம்கீஸ் எல்லாம் போட்டிருப்பேன். சின்ன சின்ன ஜிம்காக தான் இருக்கும். என் சீரியலில் அந்த கேரக்டருக்காக தான் போட முடியும். ஆனால் இங்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க. ஜிம்காலேயே பார்த்தீங்கன்னா பாருங்களேன், அடியில் ஜிம்கா தான், ஆனால் மேலே வந்துட்டு பிளாக் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கொயர் ஷேப்பில். இது பாருங்கள், அடியில் ஜிம்கா தான், ஆனால் மேலே வந்து ரவுண்ட் ஷேப்பில். ஒவ்வொன்றுத்துலேயும் வெரைட்டிஸ் வெரைட்டிஸ் வெரைட்டிஸ். ஐயோ, ஃபஸ்ட்டு ரேக், இப்போ தான் நான் ஃபஸ்ட் ரேக் பார்க்குறேன். ஒரு ட்ரே எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கலாமான்னு தோணுது. இருங்க, நான் போய் ட்ரே எடுத்துகிட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, ட்ரே கொடுங்களேன். தேங்க்யூ. ஸோ இங்கேருந்து நான் என்னோடய பர்ச்சேஸ் ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மங்களகரமாக பச்சை கலரில் ஆரம்பிக்கிறேன். பச்சை கலரில் ஒரு பெரிய ஸ்டெட்டு. அதுக்கப்புறம் இங்கே நிறைய மீனாக்காரி வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. பாருங்களேன், கலர் காம்பினேஷன் பாருங்கள், எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் கலர் காம்பினேஷன். அண்ட் இந்த டிசைனுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட்டு எனக்கு என்னோடய ஃபேஸுக்கு அப்படிங்கும்போது ஒரு சில ஸ்டெட்ஸ் தான் செட் ஆகும். ரொம்ப பெருசாலாம் போட்டோம்னா அது நல்லா இருக்காதோங்கிறது என்னோட ஒரு மைண்ட் செட்டு. இது மயில்,
மயில் வெரைட்டி, இது அழகாக இருக்குது, இதை எடுத்துக்கிறேன். மயிலே நிறைய இருக்குப்பா, பாருங்க இது கூட மயில் தான், இது கூட மயில் தான், அழகா இருக்கு. ஓகே, இங்க கீழெல்லாம் நிறைய இருக்கு, நல்ல பெரிய பெரிய ஸ்டட்ஸ் எல்லாம் இருக்கு. நல்ல பெரிய ஃபங்க்ஷனுக்கு போறோம், இல்லை வந்து ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போறோம், கல்யாணத்துக்கு போறோம், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போடலாம் இல்லை. லைட் வெயிட்டாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. எனக்கு எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியல, ஃபஸ்ட் ரேக்லேயே நான் இப்படி உட்காந்துட்டேன். ஓகே, இந்த கலர் நல்லாயிருக்கு, இந்த கலர் நல்லாயிருக்கு, இது நான் எடுத்துக்கிறேன். இது வந்து கொடை ஜிம்கி மாதிரி இருக்குல்ல, நான் கொண்டு வந்த காசெல்லாம் ஒரு ரேக்லேயே விட விரும்பலை. ஸோ அடுத்த ரேக் போகலாம். இங்கே சைட்லலாம் வேறு நிறைய வச்சுருக்காங்க. இந்த ரேக்மே ஃபுல்லாக வந்து மீனாக்காரி கலெக்ஷன் தான் இருக்குது. அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு, நைஸ் கலர், அழகாக இருக்கு. ஓகே, இது எடுத்துக்கலாம். பெரிய பெரிய ஜிம்கிஸ், ஆஹா இது எவ்வளோ அழகாக இருக்கு, சமல்ல சூப்பராக இருக்குது. இது நான் பொதுவாகவே இந்த சட்டில் கலர்ஸ் எல்லாம் ரொம்ப சூஸ் பண்ணி எடுப்பேன், ரொம்ப சட்டிலாக இருக்கிறது அடிக்கிற அந்த பச்சை கலர் மஞ்சள் கலர், ரொம்ப டார்க் வைப்ரண்ட் கலர்ஸை விட இந்த மாதிரி சட்டில் கலர்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். என் ஸ்கின் டோனுக்கு இந்த கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ரேக்லேயே ஒரு டிசைனில் ஒன்று தான் இருக்குது, அப்போது பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கும் இங்கேன்னு. அந்த பக்கம் ரேக்கில் பார்த்ததை வந்து அந்த பக்கம் ரேக்கில் பார்த்த டிசைனை வந்து இந்த பக்க ரேக்கில் நான் பார்க்கவே இல்லை. இதில் ஹைலைட்டே எது தெரியுமா, இந்த ஜிம்கி தான், செம பெருசாக இருக்குல்ல. இந்த ஜிம்கி பார்த்தா எனக்கு என்ன தெரியுமா தோணுது, கோயிலில் தேர் இருக்கும்போது சைடில் இந்த மாதிரி குண்டு குண்டாக கட்டி தொங்க விட்ருப்பாங்க தேர் சைட்லலாம். எப்படி இருக்கு, எப்படி இருக்குன்னு தெரியல, எப்படி இருக்கு, நல்லா இல்லையா, ஐயோயோ சூப்பராக இருக்கான், ஹே நல்லா இருக்கு. வா, இதுவும் கொடை ஜிம்கி மாதிரி வருதுல்ல, எப்படி இதுவும் நல்லா இல்லைன்னு தான் சொல்ல போகிறாங்க. ஜிமிக்கி நல்லா இருக்கு, எனக்கு நல்லா இல்லை, போதும், இதுக்கு மேலே அவமானத்தை நான் சந்திக்க விரும்பலை, அப்படியே இந்த பக்கம் தாவிடுறேன். இது எல்லாமே வந்து டெய்லி வேர் கலெக்ஷன்ஸ், இதெல்லாம் ஃபுல்லாக டெய்லி வேர் கலெக்ஷன்ஸ். இதில் ஸ்டட்ஸு, ஜிமிக்கீஸு, கோல்டன் ஷேட் ஆஃப் ஜிமிக்கீஸ் எல்லாமே கலந்துருக்கு, கல் வச்சது, லாரியல்ஸு எல்லாமே கலந்துருக்கு. ரிங்ஸ் வந்து இங்கே கோல்டன் ரிங் இருக்குது, எல்லோ கோல்டன் ரிங் இருக்குது, பிளாக் மெட்டல், சில்வர் மெட்டல், அதுலேயும் வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து ரவுண்ட் ரிங், ரவுண்ட் ரிங், இது பிளைன் ஷேடட் பிளாக் மெட்டல் ரவுண்ட் ரிங். இது இது நல்லாயிருக்கா, ஓகே இதுவும் நல்லாயிருக்கான், அப்ரூவ்டு. ஆக்சுவலாக இந்த கடையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நம்ம நார்மலாக ஒரு ஆக்சசரி ஷாப் போகிறதுக்கும் நம்ம திஃபாவுக்கு வர்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம திஃபாவில் வந்து கொரியன் ஆக்சசரிஸ் நிறைய கிடைக்கும். இந்த கொரியன் ஃபிலிம்ஸு, கொரியன் வெப்சீரீஸ்லலாம் அந்த ஆக்டர் ஆக்ட்ரஸ்லாம் போட்டிருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரியான வெரைட்டிஸ் ஆஃப் கொரியன் ஸ்டட்ஸு அது எல்லாமே இங்கே நிறைய இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே கொரியன் ஸ்டட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொரியன்ஸ் யூஸ் பண்ணுற வெஸ்டர்ன் கைண்ட் ஆஃப் ஸ்டட்ஸ், இது எல்லாமே எல்லாமே. அடுத்தது பிளாக் மெட்டல்ஸ் இருக்கு இங்கே, மேலே ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் இருக்குப்பா, ஆஹா இது எப்படி நான் மறந்தேன், இது எல்லாமே வந்து கொரியன் ஸ்டைல் ஆஃப் ஹேண்ட்பேக்ஸ், இது நல்லா இருக்குல்ல, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. கொரோனாக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் வெளியில் வந்து ஷாப்பிங் பண்ண வந்திருக்கேன்னா, எதை பார்த்தாலும் வாங்கணும்னு தோணுது. இது ஆக்சுவலாக வந்து ஸ்லிங் ஹேண்ட்பேக், ஸ்லிங் ஹேண்ட்பேக்னா அது இப்போ நான் மாட்டியிருக்கேன்ல, இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்லிங் ஹேண்ட்பேக் தான், அந்த மாதிரி இது ஸ்லிங் ஹேண்ட்பேக், நம்ம தனியாக கையிலையும் எடுத்துகிட்டு போகலாம். வேறு என்ன அட்ராக்ட் பண்ணுற மாதிரி, இந்த கோல்டன் கலர் நல்லாயிருக்கு, இது கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா, கொஞ்சம் எடுத்துக்கொடுங்க. ஓகே இந்தாங்க,
இது நல்லா இருக்கு. இது எனக்கு பிடிச்சிருக்கு. இது ஸ்லிங் பேக்னு நினைக்கிறேன். ஓகே அழடா, ஸ்லிங்கு தான். இவர் ரெண்டு ஜிப்பை திறந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரே பார்ட்டுக்கு தான் கனெக்ட் ஆகுது. ஓகே பரவாயில்ல, எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து புட்டபொம்மா புட்டபொம்மா பாட்டு பார்த்துருக்கீங்களா, அந்த புட்டபொம்மா கம்பல்ஸ் எல்லாம் இருக்குங்க. புட்டபொம்மா புட்டபொம்மா, இது வந்து புட்டபொம்மா கம்பல்னு சொல்லுவாங்க. அழகாக இருக்குல்ல. இங்கே நிறைய கம்மல் இருக்குது. கம்மல் வெரைட்டிஸே வந்து 600 டிசைன்ஸ்க்கு மேலே நிறைய பேட்டர்ன்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்குது பேக் செக்ஷன். ஸோ இது எல்லாமே வந்து பேக் ஷோல்டர் பேக்ஸ். இதெல்லாம் நான் காலேஜ் படிக்கும் போது இங்கெல்லாம் வந்திருந்தேன்னா இந்த மாதிரி டிசைன் டிசைனாக கலர் கலராக பேக் வாங்கி வச்சுருப்பேன். இது வந்து இது என்ன பேக், இது ஷோல்டர் பேக் தானே, இது குட்டி ஷோல்டர் பேக். அழகாக இருக்குல்ல, குட்டி ஷோல்டர் பேக். பொதுவாக ஹேண்ட்பேக்ஸ் அப்படின்னோடனே கேர்ள்ஸ்க்கெல்லாம் ஒரு யூஷுவல் கலருக்கு போவாங்க, அதுதான் ப்ரௌன். டக்குன்னு ஹேண்ட்பேக்னால் நம்மளுக்கு ப்ரௌனை தான் தூக்கணும்னு தோணும். பட் இங்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது. ஏ உய்யா உய்யா அந்த மாதிரி ஹேண்ட்பேக் இது. இந்த ஹேண்ட்பேக் எனக்கு பேர் தெரில, அதனால் உய்யா உய்யா ஹேண்ட்பேக்னே வச்சுப்போம். ஆக்சுவலாக என்கிட்ட வந்து ஒரு 4 ஹேண்ட்பேக் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 3 ஹேண்ட்பேக் இருக்கும். இதை விட கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி டைப்பில் ஒரு 4 ஹேண்ட்பேக் வச்சுருக்கேன். அந்த ஹேண்ட்பேக்கெல்லாம் வந்து இப்போ தான் எனக்கு யூஸே ஆகுது. ஏன்னா என் பையனை எங்கேயாவது வெளில கூப்பிட்டு போகும்போது வீடையே எடுத்து அதுக்குள்ளே நொளுத்தி அப்படியே எடுத்துகிட்டு போவேன். அதனால் அந்த மாதிரி பெரிய பெரிய ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. இந்த மாதிரி காம்பேக்டாக, கிளாஸியாக, எலிகண்ட்டாக, ரொம்ப ஃபேன்சியாக இருக்கிறது வந்து அதெல்லாம் கொஞ்சம் வாங்கணும். அதெல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சு யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி. இது கூட ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள், எனக்கு கூட இப்படி இருக்கட்டும். இது கூட ரொம்ப எலிகண்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. இந்த ஹேண்ட்பேக் நல்லாயிருக்கு. நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்குது. சரி இந்த ஹேண்ட்பேக் கூட நல்லாயிருக்கு. ஏ இது லாக் பார்த்தீங்களா, இது இப்படி பண்ணி ஓப்பன் பண்ணும், க்ளோஸ் பண்ணி இப்படி லாக் பண்ணிக்கலாம். டக்குன்னு யாரும் ஓப்பன் பண்ண முடியாது அந்த மாதிரி. இந்த ஹேண்ட்பேக் நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு. நல்ல ஒரு சட்டிலான பீச் கலர், அது கொஞ்சம் நல்லாயிருக்கு, ரொம்பவே நல்லாயிருக்கு. இது இங்கே வாங்களேன், ஒருத்தவங்க வராங்க அவங்கக்கிட்ட கேட்பு. இது வேண்டாம், இது பிஞ்சிருக்கு. ஓ ஜிப்பா இது, சாரிப்பா. ஓகே அது அது எடுங்க, அந்த அந்த ஆ இந்த க்ரே அந்த லைன் ஃபுல்லாக எடுங்க. ஏ இது கூட சூப்பராக இருக்குது, இது கூட நல்லாயிருக்கு. இல்லை நல்ல கலர், இது கூட நல்லாயிருக்கு. நைஸில் அழகாக இருக்குது. ஐயோ லிஸ்ட்டு ஏறிக்கிட்டு போகுது, வெயிட் ஏறிக்கிட்டே போதே. இது ரெண்டுதில் எது நல்லாயிருக்கு, இதுதான் நல்லாயிருக்கு. ஓகே அப்போ இதை வச்சுக்கோங்க. இதுவும் வேண்டாம், இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது கொஞ்சம் பார்ட்டி கைண்ட் ஆஃப் ஹேண்ட்பேக்காக இருக்குது. இது இது வந்து யூஷுவல் ஹேண்ட்பேக்கு, இதுவும் நல்லாயிருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு இக்கட்டான நிலமையில் இருக்கோம். எனக்கு இது மூணுமே ரொம்ப பிடிச்சிருக்கு, என்ன பண்ணலாம். அப்போ இது ஒன்று எடுத்துக்கிறேன். இது ரெண்டுத்தில், இது ரெண்டுத்தில் இது நல்லா இருக்கா, எது ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குன்னு தானே பார்த்துட்டு சொல்கிறீங்க. உண்மையிலே நல்லா இருக்கா, சரி ஓகே ஓகே. என்கிட்ட பிரெட் இருக்குது. ஓகே லாஸ்ட்டாக இது ரெண்டும் ஃபைனல் ஆகிருக்கு. உங்கள் பேர் என்ன? சரண்யா மேம். தேங்க்யூ சரண்யா. தேங்க்யூ. ஒடியானோ காசு மாலை கம்பல் அப்படி இருக்கு. ஓகே இது எல்லாமே வந்து ஸ்போர்ட்ஸ் பவுச்சர்ஸ், நமக்கும் ஸ்போர்ட்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது, அதனால் இது எதுவுமே நம்மளுக்கு வேண்டாம். மேலே இருக்கிறது எல்லாமே எங்களோட சம்மந்தப்பட்ட விஷயம். இது எல்லாமே மேக்கப் பேக்ஸ்,
எல்லாமே மேக்கப் பேக்ஸ். மேக்கப் பேக்ஸ் பார்த்தீங்களா, பாக்ஸ், வேனிட்டி பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மேக்கப் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுள்ள மேக்கப் திங்ஸ்லாம் வச்சுக்கலாம், இதுக்குள்ளே வந்து லிப்ஸ்டிக்லாம் வச்சுக்கலாம், இல்லை ப்ரெஷ்ஷஸ் வச்சுக்கலாம். இப்போ என்னோடய மேக்கப் பேக்லலாம் வந்துட்டு நிறைய பொருள் இருக்கும். வெளில போகும்போது அந்த மேக்கப் பேக்கை அவ்வளோ பெருசாக அப்படியே தூக்கிட்டு போக முடியாது. ஸோ நம்ம காம்பேக்டாக யூஸ் பண்ணணும் வெளியில் போகிறதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மேக்கப் பாக்ஸஸ், வேனிட்டி பாக்ஸஸ் வந்து வாங்கி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே கூலர்ஸ்லாம் பார்த்தேன், நிறைய கூலர்ஸ் இருக்குது. நிறைய விதவிதமாக ரகரகமாக மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி அந்த மாதிரி எப்படி இருக்கு, கண்ணாப்ரேஷன் பண்ண மாதிரி இருக்குதாம். நான் என்ன ஒரு லெவலில் விஜய் அண்ணா பாட்டெல்லாம் பாடி கண்ணாடியை போட்டால் இருந்து ரூடாலாம் பிஹேவ் பண்ணக்கூடாது மிஸ்டர் சதீஷ். இது 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 நல்லாயிருக்கும். ஹவுஸ் இட் மூஞ்சை விட கண்ணாடி, இங்கே இருக்கிற கண்ணாடி எல்லாமே பெருசாக தான் இருக்குது. ஆண்டவன் என் மூஞ்ச குட்டியாக படிச்சுட்டான், நான் என்ன பண்ணுவேன், கண்ணாடியே வேண்டாம் எனக்கு, தேவையே இல்லை, ஆணியே பிடுங்க வேண்டாம். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னோடய ஃபேவரட் ஃபேவரட்டான பிளேஸு, மேக்கப் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கிற இடம். வாங்க, மேக்கப் ஸ்டெப்ஸு, ஃபேஷியல் இது, ஆஹா ஆஹா ஆஹா, எல்லாமே ஒரே இடத்துலங்கும் போது கையும் புரியல காலும் புரியலடா ஆண்டவா அப்படி இருக்கு. எனக்கு வந்து என்னென்ன வாங்கணுன்னா இந்த மாதிரி பேக்கிங் ப்ளஷ் வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து மா எக்ஸ்கியூஸ் மீ வாங்களேன். ஆ ஓகே, இது டெஸ்டிங்கா ஃப்ரெஷ் பீஸா? ஃப்ரெஷ் பீஸா, டெஸ்டர் தானே. இதில் எனக்கு ஒரு ஃப்ரெஷ் ஒன்று வேணும். அதுக்கப்புறம் வந்து இது வேண்டாம், நான் பேக்கடே எடுத்துக்கிறேன், பேக்கடை நல்லாயிருக்கும். ஆஹா, அதுக்குள்ளே எனக்கு மைண்டு மாறிடுச்சு, இது எடுக்கலாமா இல்லை இந்த மாதிரி எடுக்கலாமா அப்படின்னு மைண்டு மாறிடுச்சு. இது வந்து ப்ரௌன் ஷேட் மட்டும்தான் இருக்குது, இதில் எல்லா ஷேடுமே இருக்குது. என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம், ம், ஓ அதுக்குள்ளே எடுத்தே வச்சிட்டிங்களாப்பா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கீங்களே. ஓகே, இந்த ப்ரௌன் ஷேட் ஒன்று எடுத்திருக்கேன். இதுதான் நான் கேட்குற பேக்கடு ப்ளஷ், இது செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த ப்ராண்டு வந்து கொரியன் ப்ராண்டு. இங்கே ஒரு பர்டிகுலர் இந்த ஷாப்பில் வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் த பர்டிகுலர் ப்ராண்ட்ஸ் வந்து அவங்க கொரியன் ப்ராண்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க. இந்த ஷிவானா வந்து கொரியன் ப்ராண்ட் தான், பட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும், நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் நான் வாங்குகிறேன், நம்பி வாங்குகிறேன் நான். இது கூட ப்ளஷ் தான், பீச் கலர் எடுக்கிறேன். இது கூட ப்ளஷ் தான், இது வந்து பவுடராகவே வந்து உள்ளே கொட்டி வச்சுருப்பாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா, தெரிஞ்ச மாதிரி எடுத்துட்டேன், ஆ தெரிஞ்சிருச்சு. நம்ம என்ன பண்ணோம்னா அடிக்கும்போது இப்படி லைட்டாக இப்படி அமுக்கி விட்டுட்டு இப்படி பண்ணால் ப்ளஷ் வருது, பவுடர் மாதிரி வருதா, அதான் அடிக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு அமுக்கு செமையாக இருக்குல்ல. அடித்து முடித்ததுக்கப்புறம் இதை தூக்கி விட்டு இப்படி மூடி அதே இடத்துல வச்சுட்டு போயிடணும் நம்ம, ஏன்னா எனக்கு இது வேண்டாம். ப்ரோ கன்சீலர்லாம் வச்சுருக்காங்க, லிப்ஸ்டிக்ஸ் நிறைய ஷேட் இருக்குது. இப்போ நான் வந்து கொஞ்சம் வீட்டிஷ் டஸ்கி ஸ்கின் அப்படிங்கிறதுனால நான் யூஸ்வலாக இந்த நியூட் ஷேட்ஸில் தான் நான் போவேன். லிப்ஸ்டிக்காக இருக்கட்டும் மேக்கப்பாக இருக்கட்டும் எல்லாமே வந்து லைட்டு நேச்சுரல் நியூட் ஷேட்ஸில் தான் போவேன். ஸோ எனக்கான லிப்ஸ்டிக் இந்த மாதிரி நியூட் ஷேட் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இது கூட ஓரளவுக்கு இந்த ப்ரௌன் நியூட் ஷேட் லிப்ஸ்டிக் தான். நிறைய வெரைட்டிஸ் இருக்குப்பா இங்கே, இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல. இது கூட லிப்ஸ்டிக் தான், இங்கே அடியில் இப்படி வச்சா ஓப்பன் ஆகிடும், இதை இப்படி எடுத்து ஊன்னு போட்டுக்கலாம், இதுவும் நியூட் ஷேட் தான். ஸோ இங்கே நிறைய ப்ரெஷ் செட் கூட இருக்குது, இங்கே நிறைய நெயில் பாலிஷ் இருக்குது, நிறைய நெயில் பாலிஷ் இருக்குது கலர் கலராக. கோல்டன் கலர் நெயில் பாலிஷ், ஆனால் உள்ள பச்சை கலரில் இருக்குது, வெளியில் கோல்டன் கலரில் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நான் நெயில் என்கிட்ட நெயில் இல்லை,
இப்போ நான் நெயிலெலாம் வந்து அடிக்கடி கட் பண்ணிடுறேன், ஏன்னா அப்புனை தூக்குறதுனால அவனுக்கு வந்து உடம்புல நெயிலெலாம் குத்திரும் அப்படிங்கிறதுக்காக நான் கட் பண்ணிடுறேன். பட் முன்னாடிலாம் வந்து நிறைய இவ்வளோ தூரத்துக்கெலாம் நெயில் வச்சு அதை அழகாக ஷேப் பண்ணி நெயில் பாலிஷ்லாம் போடுவேன். நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன், நெயில் பாலிஷ் கலெக்ஷன். பட் இப்போதைக்கு இது எதுவுமே எனக்கு தேவைப்படல. வாங்கணும்னு ஆசையாக இருக்குது, வாங்கி எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே காசு அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம போக வேண்டாம். ப்ரஷ் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பலாம். ஓகே, ஃப்ளாட் ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கலாம். உனக்கு ரோல் ப்ரஷ் வேணுமா? ரோல் ப்ரஷ் வேணுமா? வேணாவா? தலைவாரினா தானே ப்ரஷ்ஷு. இதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் பிரைட். இது ஓகே, இந்த பிளாக் ஓகே. ஆ, இதோட ஃப்ரெஷ் பீஸ் கொடுங்க. ப்ரான்சர் கொடுங்க, பேக்கடு ப்ரான்சர். இங்கே வாங்க, எனக்கு ஃபேஸ் மாஸ்க் வேணும். ஃபேஸ் மாஸ்க் வாங்கிக்கலாம். டீ ட்ரீ பேஸ்கெட்டில் வச்சிடலாமே. வாங்க, இது எவ்வளோ ஒன்று? பின்னாடி 119. ஓ, பை டூ கெட் ஒன் ஃப்ரீயா? நான் நம்ம வந்து ஃப்ரீ இல்லைனாலே நிறைய எடுப்போம், பை டூ கெட் ஒன் வேறு ஃப்ரீயா? சரி ஓகே. லைமு ரோஸ் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று. எதுக்கும் அஞ்சனை வைக்கக்கூடாது, எதுவுமே வந்து கஷ்டப்படக்கூடாது. இவங்க வந்து என்ன மட்டும் எடுக்கிறாங்க, அவங்கள எடுக்கவே மாட்டுறாங்க, நீ யாரும் கஷ்டப்படக்கூடாது. அதனால் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று. பவுடர் ப்ரஷ் கொடுக்கோங்கிட்ட. ஓகே, நான் கேட்டு தேடி 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 கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ, பவுடர் ப்ரஷ் கிடச்சிருச்சு. ஓகே, ஃப்ரண்ட்டில் வந்து இந்த பார்ட்டிக்கு எடுத்துகிட்டு போவாங்கள்ல அந்த மாதிரி ஹேண்ட் பாசஸ் நான் பார்த்தேன். பில் போடும்போது அதை அப்படியே எடுத்து பில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அங்கே போகலாம், மேக்கப் செக்ஷனுக்கு போவோம். மாரி அப்படி வந்து டேடி, எனக்கு கத்திரிக்கோள் ஒன்று வேணும். நல்ல கத்திரிக்கோளும் எடுத்துக்கலாம், பெரிய கத்திரிக்கோள். ஸோ போகலாம் பில்லு போடுறதுக்கு. எவ்வளோ தேய்க்க போகிறோங்கிறத பார்ப்போம். ரெண்டு ஹேண்ட் பேக்ஸ் கொடுத்தேன். நான் சொன்னேன் இல்லையா, பார்ட்டி வேர்க்கு எடுத்துகிட்டு போகிற ஹேண்ட் பர்சஸ்லாம் வந்து பில் போடுற இடத்துல பார்த்தேன். இதோ இதுதான், செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குல்ல. ஓகே, இப்போதைக்கு அவ்வளோதான், என்னோடய ஷாப்பிங் லிஸ்ட் ஓவர். ஓகேம்மா, பில் போடுங்க. ஓகே, வந்ததுக்கு நல்லா தேய்ச்சி ரெண்டு பெரிய பேக் ஃபுல்லாக வாங்கிட்டேன். தீபாவில் என்னோடய ஷாப்பிங்கை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜாலியாக முடிச்சிட்டேன். தீபாவோட லொக்கேஷனை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் இங்கே வந்து பாருங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, ப்ரைஸுமே அஃபோர்டபுளாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு இதே மாதிரி இன்னும் நிறைய சூப்பரான வீலாக், சூப்பரான வீடியோஸ் எல்லாமே ஹேமாஸ் டைரியில் வந்துகிட்ருக்கு. கீப் சப்போர்ட்டிங் ஹேமாஸ் டைரி. பா